ராஜீவ்காந்தி கொலை கைதிகளை விடுதலை செய்யணுங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா, அந்த வகையில் வந்த ஒருத்தருடைய ஆராக வேண்டுமானால் வந்துட்டு போட்டோம். ராஜீவ்காந்தி மட்டும் சாகலைங்க, 16 தமிழர்கள் செத்துருக்காங்க. ராஜீவ்காந்தி அனுப்பிச்சார் அமைதி படையினு, எதிராக செயல்பட்டதுன்னா இவர்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லாததுனால ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்குறேன்னா, தமிழர்கள் சொன்னா நீங்க யாரை வேணாலும் விடுதலை பண்ண சொல்லிடுங்களா? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயில இருக்கிற அத்தனை பேரும் விடுதலை பண்ணிடுச்சுன்னா எங்க குழந்தைங்க எல்லாம் இறந்து போனாங்க. உங்களுக்கு கை கை விரல் தானே போச்சு, கொத்து கொத்த மக்கள் செத்து அது நடந்து முடிஞ்ச பிறகுதான் அது நடந்துச்சு. தன்னுடன் இருந்த ஆளுகளுக்கு விசுவாசமா இருந்தாள், ராத்திரி பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்க கள்ள தூக்கி போட்டு போனாளுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து சீமானோட அரசியல் செத்தவர்களுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டி சிறப்பு சேர்க்கிற ஒரு அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் யார் எப்போ செத்தாங்கன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவரை கேட்டோம்னா கரெக்டாக சொல்லுவார். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அவர் தான் செத்தவங்களுக்குலாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாரு. சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு, நீங்கள் அவங்க கட்சிக்காரரா? இல்லைன்னா அவரோட அவர் கொள்கையில் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராஜீவ்காந்தி கொலை கைதிகளை விடுதலை செய்யணுங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா, அந்த வகையில் வந்த ஒருத்தருடைய ஆராக வேண்டுமானால் வந்துட்டு போட்டோம். ராஜீவ்காந்தி மட்டும் சாகலைங்க, 16 தமிழர்கள் செத்துருக்காங்க. அவன் தமிழனா தெலுங்கனா கன்னடத்துக்காரனா தேவையில்லை, 16 மனித உயிர்கள் பலியாயிருக்கு. நம்ம வீட்டில் யாராவது செத்து போயிருந்தா நம்ம விடுதலை பண்ண சொல்லுவோமா? அதே தான் அவர் கேட்குறாரு. 1,00,000 பேர் கொண்டாங்க தமிழ்நாட்டில், அதெல்லாம் அப்புறம் நடந்தது. நீ ராஜீவ்காந்தி கொண்டதுக்கு அப்புறம் தான் அவன் சொன்னான். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது எண்ணி துணி அது காங்கிரஸ் துணைக்கு வந்தாங்கிறது சாட்சி எல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோ, அவங்க வந்து ராணுவத்தை அனுப்பிச்சாங்க, பிரபாகரனுக்கு ஆதரவாக ராணுவத்தை அனுப்பிச்சாங்க. யார் அனுப்பிச்சா? அந்த ராணுவம் எதிராக தான் செயல்பட்டு. யாருக்கு அனுப்பிச்சாங்க? எப்போ அனுப்பிச்சாங்க? இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் பிரியாந்தி அனுப்பிச்சார் அமைதி படையினர். ராஜீவ்காந்தி அனுப்பிச்சாரு, அது எதிர்க்கு எதிராக தான் செயல்பட்டுச்சு. எதிராக செயல்பட்டதுன்னா இவர்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லாததுனால ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ராஜீவ்காந்தி இறந்த போது நம்ம பக்கத்துக்காரங்க இறந்து அழுவீங்கன்னு கேட்குறீங்க, அதே 1,00,000 மக்களை கொண்டு கூச்சு. நான் முதல் என்னுடைய முதல் கேள்வி, முதல்ல நீங்கள் என்ன பேச விடுங்க. 16 பேர் செத்துருக்காங்க. ஒரு டிஎஸ்பி அந்த அம்மா இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அப்போ அவங்க வந்து எஸ்ஐயாக இருந்திருக்காங்க. ஒரு முறை தந்தியில் தினத்தந்தியில் அந்த அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. யூடியூப்பில் இப்போ அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னுடைய மார்பு பகுதியில் அந்த வெடிகுண்டு துகள்கள் இன்னும் இருக்குது, நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுடைய கையெல்லாம் பிதஞ்சு போய் ஒரு விரல் மட்டும் இருக்குது அங்கஹீனமாக. உன் வீட்டில் இருக்கிற ஆளுங்க யாருக்காவது நடந்திருந்தா நீ பேசுதியா? நீ தமிழர்கள்னு சொன்னால் நீங்கள் யாரை வேணாலும் விடுதலை பண்ண சொல்லிடுங்களா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேரும் விடுதலை பண்ணிடுச்சுன்னா எங்கள் குழந்தைங்களாம் இறந்து போனாங்க. உங்களுக்கு கை கை விரல் தானே போச்சு, கொத்து கொத்த மக்கள் அது இது நடந்து முடிச்ச பிறகு தான் அது நடந்துச்சு. நான் ஒன்று செய்யட்டுமா? நீ விதைச்சதா அர்த்தம், அது வரைக்கும் உனக்கு இந்தியாவிலேருந்து எல்லா உதவிகளும் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒன்று தெரிஞ்சுங்க, தீட்டின் மரத்தில் கூறு பார்த்தவன் எவனும் விளங்குனதா கிடையாது, சரித்திரம் கிடையாது. யாருக்கு நீங்கள் யாருக்கு நீங்கள் செய்றீங்கிறது ஒன்று இருக்குது, புரியுதா? என்ன, இப்போ எனக்கு ஒருத்தர் வேலை கொடுத்து ஒரு முதலாளி வச்சுட்டுருக்கிறாரு, எனக்கு ஆதரவு கொடுத்து வச்சுட்டுருக்கிறாருன்னா நான் அவர் சேரு கடியில் போய் குண்டு வைப்பேன்னு சொன்னால் அது சரியாக வராது. இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து தானே உதவி போச்சு எம்ஜிஆர் அவர்கள், இந்தியா உதவி. தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, இந்தியா இன்னும் சொல்லப்போனால் இந்திரா காந்தி அம்மா தான் அவங்களுக்கு வந்து இங்கே பல்லாவரத்தில் பரங்கி மலையில் வச்சு பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்கிற இந்திய இராணுவத்தினுடைய ஒரு பகுதியான அந்த ஒரு இது ஒன்று. அந்த அமைதிப்படை, அந்த அமைதிப்படை முஷா சொல்ல முஷா சொல்ல அமைதிப்படை பிரபாகரனுக்கு ஆதரவாக செயல்படலை, அது எப்படி பார்க்குறீங்க? அது செயல்படலை அப்படின்னு சொன்னால் பிரபாகருடைய செயல்பாடுகள் சரி கிடையாது. ஒன்று தெரிஞ்சுங்க, பிரபாகரன்கிற ஒரு நபர் ஒரு நிமிஷம், பிரபாகரன்கிற நபர் தன்னுடன் இருந்த ஆளுகளுக்கு விசுவாசமாக இருந்தாள், ராத்திரி பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்க கள்ள தூக்கி போட்டு போனாளுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அமைதிப்படை சரியா செயல்படுற ஒரு நாட்டோட ராணுவம் நீங்க போர் நிறுத்தத்துக்காகத்தான் செயல்பட்டது. ஒன்னு தெரிஞ்சுங்க, முதல்ல ராஜீவ்காந்தி கொலைங்கிறத தான் நம்ம பேசணும், அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் தான் இது அனைத்தும். அமைதிப்படை ராஜீவ்காந்தி அனுப்பிச்சது தான், எம்ஜிஆர் இங்க சிஎம் இருந்தாரு, அது வந்து ஆதரவா செயல்படலன்னு கேட்கறேன்.
ஆதரவா சேர்ந்த பிரபாவருடைய செயல்பாடுகள் சரி கிடையாது. முன்னாடி தெரியும், அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் வந்து எல்டிடி மேல அவங்களோட தாக்குதல் இருக்கலாம். அப்பாவை தமிழர்கள் என்ன பண்ணாங்க? தமிழர்களை இப்பதானே செஞ்சாங்க. தமிழர்களை உங்களுக்கு இப்பதானே வந்து பாதிக்கப்பட்டது. ஒண்ணு தெரிஞ்சுங்க, களை அதாவது களை எடுக்கும் போது பயிரும் போகும், அது ஒன்றும் செய்ய முடியாது. தீவிரவாதம்ங்கிறது வேரோடும் வேரடி மண்ணோடும் வேரறுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து விடுதலை புலிகளா இல்லை ஐஎஸ் தீவிரவாதிகளா அல்லது அல்கொய்தாவா இது அல்ல. தீவிரவாதம் என்பது எங்கிருந்தாலும் வேரோடும் வேரடி மண்ணோடும் அது வந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதை நீங்கள் வந்து நியாயப்படுத்தாதீங்க. இவன் தமிழன், அவன் தெலுங்க, இவன் மலையாளி. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, என்ன நம்ம வந்து முதல்ல இந்த இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மத ரீதியாகவும் என்ன நீங்கள் வந்து இது ஆதரவு தெரிவிக்கிறதுங்க முதல்ல விட்டுடுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலா காலமாக. ஹிந்திய கற்றுக்காத 1986 தேவிலால் பேசுகிறாரு, இதெல்லாம் சொல்லணும்னு இருந்தேன். 1986 தேவிலால் பேசுகிறாரு, கலைஞர் வந்து தலைமை தாங்கிறாரு. தேவிலாலுக்கு ஹிந்தி தான் தெரியும். அவர் ஹிந்தியில் பேசுனது டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுனது யார் தெரியுமா? நீங்கள் ஊடகத்தில் தானே இருக்கீங்க, கேட்டு தெரிஞ்சுங்க. நான் சொல்லக்கூடாது. ஏன் உன் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கிறாங்க, நான் என்ன படிக்கணும்? என் வீட்டு பிள்ளைங்க பண்ண என்ன படிக்கணும்? நீ யாரையா சொல்கிறதுக்கு? நம்ம இடத்துல வந்து அந்த தாய்மொழி இது வர்றது பிரச்சனை நினைக்கிறீங்க? மற்ற நாடுகள் மற்ற இங்கே பற்றி இது ஆந்திராவில் வந்து ஹிந்தி கற்றுக்குறான், அழிஞ்சு போயிடுச்சா தெலுங்கு? கேரளாவில் ஹிந்தி கற்றுக்குறான், மலையாளம் அழிஞ்சு போயிடுச்சா? இல்லை ஆனால் அது வந்து கர்நாடகாவில் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டான், கன்னடா அழிஞ்சு போயிடுச்சா? நமக்கு தேவை வரும்போது அதை கற்றுக்கலாம்ல. நான் தேவை இருக்கணும். நான் அங்கே போய் நார்த் இந்தியாவில் போனால் நாரி போச்சு என் பழப்பு. நான் நீங்கள் எப்படி ஒரு ஊடகத்துறையில் இருக்கீங்களோ அதுமாதிரி நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். நானும் வந்து பலதரப்பட்ட இடங்களுக்கு போகிற ஆள். பாதிப்பு எனக்கு தெரியும், சினிமா துறையில் இருந்தவன்னா இப்போ இல்லை. என்ன புரியுதா? அதனால் வந்து நான் வந்து இந்த என்னுடைய கார்டு புரியுதா? நானும் பல இடங்களுக்கு போயிட்டு வர்ற ஆள். தமிழ்நாடு மாதிரி ஒரு மோசமான ஒரு மாநிலம் இந்தியாவில் எதுவும் இருக்காது. சுயலாபத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிற மக்கள் 4 ஜெனரேஷனை நாசம் பண்ணியிருக்கானுங்க. எப்படி நீ வந்து ஹிந்தி கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிற உன் பிள்ளைங்க உன் பொண்ணு நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வந்து ஹிந்தி இருக்குது. கற்றுக்கக்கூடாது இல்லைனா விருப்பப்பட்டவங்க கற்றுக்கணும்னா எல்லாருக்கும் வந்து இப்போ தனியார் பள்ளியில் போய் படிக்கிற வசதி கிடையாது. நீ அரசு பள்ளிகளில் ஹிந்தி அனுமதி பிடிச்ச பையன் போய் படிக்கட்டும், நல்லா தான் வேறு கிளாஸ் அட்டன் பண்ணட்டும். சரியில்லை இதெல்லாம் மொத்தத்தில். இந்த முதல்ல இதை இந்த மாதிரி இது இன்டர்வியூ விட்டுட்டு விலைவாசி இப்போ முதல்ல இதை கேளுங்க நீங்கள். என்ன மழை பெஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு, 1.5 மாதத்துக்கு மேலே. 100 ரூபாய்க்கு வித்த காய்கறி இன்னும் பல காய்கறிகள் விலை இறங்கலை, அது ஏன் இறங்கலைன்னு கேளுங்க. பற்றுமா? ரொம்ப நன்றி. ஓகே.